வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இது வேளாண் பெருமக்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சின்னு சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும். வேளாண் துறையில் பணிபுரியும் அதிகாரிகளும் வல்லுநர்களையும் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக விவசாய பெருமக்களான நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறுவதற்கான நிகழ்ச்சி நம்ம பொழுது தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து பழ அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் திருப்பி வெற்றிவேல் காளை அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. புழுக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புழுவியல் வல்லுநர் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் அவரை சந்திப்போம். தொடர்ந்து விவசாய பெருமக்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வாழை இலையின் நூற்புழுக்கள் மேலாண்மை இல்லைங்களா. ஸோ வாழை இலையில் வந்து நூற்புழுக்கள் புழுக்களுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக வந்து நூற்புழுவியல் வல்லுநர் அப்படிங்கும் பொழுது அதில் தோட்டக்கலைத்துறை அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி நேர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்காக அவங்களுடைய தொலைபேசி எண்களை நம்ம அறிவிச்சிடலாம். தொடர்ந்து அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு அமைந்திருக்கும். ஸோ நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தொலைபேசி எண்கள் நாம் அறிவிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு வந்து வாழையின் நூற்புழுக்கள் மேலாண்மை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 9444-9010-11 9444-9010-21 8124-44661 8124-44662 மற்றும் 044-25-39701 0991-44-25-39701 இந்த தொலைபேசி எண்களில் நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு வாழையில் நூற்புழுக்கள் மேலாண்மை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார், குறிப்பாகவே வந்து பழ அறிவியல் துறை அப்படிங்கும் போதே தோட்டக்கலைத்துறை தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுது. இதில் குறிப்பாக நூற்புழுக்கள் வல்லுநர் அப்படிங்கும் போது உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ பொதுவாக நம்ம பயிர் செய்யக்கூடிய பயிர்களில் அதிகமாக வந்து பூச்சி நோயெல்லாம் பார்த்துருப்போம். இந்த நூற்புழுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத புழு மண்ணில் இருந்து வாழக்கூடியது. ஸோ மண்ணில் இருந்துக்கிட்டு வேகு பகுதியை தாக்கி சேதப்படுத்துவது. பொதுவாக தோட்டக்கலை பயிர்களில் அதிகமாக இந்த மகசூல் இழப்பினை ஏற்படுத்துவது. அதுலேயும் குறிப்பாக சொன்னோம்னாக்கா இந்த வாழையில் அதிகமான நூற்புழுக்கள் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சிகள் அப்படின்னா நம்ம கண் கொண்டு நேரடியாக பார்க்கலாம், ஏதாவது ஒன்று கடிச்சு வைக்கோ இல்லை சேதப்படுத்தி விட்டுடும். ஸோ இதில் பாதிப்பு இப்படிதாங்கிறது தெரியும். பட் புழுக்கள்ங்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது. நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்குது. ஸோ பூச்சி கடிச்சிருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு கடிப்போ இல்லை வந்து அது ஒரு ஓட்டையோ இருக்கும். நோயாக இருந்தால் அது இதில் இலை புள்ளி மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த நூற்புழுக்கள் தாக்குனா ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிக்கும். ஸோ அது வந்து வேக பகுதியில் இருக்கிறதுனால அதோடைய வேக பகுதியை எடுத்து பார்த்தா மட்டுமே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நூற்புழுக்கள் அப்படின்னா என்ன, முதல்ல அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா தொடர்ந்து அதை பற்றி அதோட பாதிப்புகள் அதோடய இழப்புகள் அதை பற்றி பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும். நூற்புழுக்கள்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நூற்புழுக்கள் என்பது நம்ம நூலை போன்று ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப மிகவும் சின்னது. அது வந்து ஆண்பன் சொல்லுங்க, ஆண்பன் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த நூற்புழுக்கள் மண்ணில் இருந்துக்கிட்டு வேக பகுதியை தாக்குது. ஸோ அதுக்கு எப்படின்னாக்கா அதோடைய வாய்ப்பகுதியில் நம்ம குண்டு ஊசின்னு சொல்லக்கூடிய அழகு மாதிரி ஊசி மாதிரி ஒரு பகுதியை இருக்கும். அந்த ஊசியை கொண்டு வேகப்பகுதியை வந்து தாக்குது. ஸோ தாக்கி ஓட்டை இடும். அதுக்கு பின்னாடி வந்து அது உள்புகமாக உள்புகுந்து அது வேகப்பகுதியில் உள்ள சென்று நூற்புழுக்கள் வந்து துளையிட்டு தேவையான சத்துக்களை எடுத்துக்கும். அப்படிங்கும்போது அந்த வேர்பகுதி கிட்ட தோண்டி பார்க்கும் பொழுது நம்ம அந்த நூற்புழுக்களை பார்க்க முடியுமா? நேரடியாக கண்ணல பார்க்க முடியாது. அதுக்கு வந்து நுண்ணோக்கி எப்படி கூட மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் அறிவியல் தொகையிலே வந்து நாங்கள் சாயில் அதாவது மண்களை எடுத்து வேகப்பகுதியிலேயே எடுத்து அதை ஆய்வுக்கூடங்களில் வந்து சலிச்சு எடுத்து 48 மணி நேரமாகும். 2 நாட்கள் மினிமம் இப்போ ஸ்கிரீன்ல ஒரு படங்கள் தெரியுதுல, நூற்புழுவின் முட்டை
இரண்டாம் நிலை புழு பொதுவாக வந்து முட்டையிடக்கூடியது நூற்புழுக்கள். ஸோ நான்கு வகையான நிலைகள் உண்டு. அதாவது நம்ம ஜோனைல்ஸ் 1, ஜோனைல் 2, ஜோனைல் 3, ஜோனைல் 4ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வளர்ப்புவதில் இரண்டாவது வகை, அதாவது இரண்டாவது நிலையில வந்து நூற்புழுக்கள் அதிகமாக தாக்கும். அதாவது இரண்டாவது வகையான நூற்புழுக்கள் இரண்டாவது ஸ்டேஜ். ஓகே. ஸோ அப்போ அது ரெண்டாவது ஸ்டேஜ் வரும்பொழுது தான் அந்த நம்மளுடைய வாழை வேர்களை வந்து தாக்குறதுக்கான வீரியம் அதுக்கு கிடைக்க வருது அதிகமாக. ஸோ தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் வேளா நேரம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். சார் உங்க கேள்விகள், ஓ வெங்கடசாமி சார், உங்க கேள்விகள் தொடர்ந்து கேளுங்க. வெற்றிவேல் சார் இருக்காரு. தென்னையில மாமரங்கள்ல வந்து புகை எடுக்காம இருக்கு, மாமரங்கள் மொட்டுகள்லாம் காயுது. சரிங்க, இது வந்து நூப்புழுக்கு தனியான நகம். அவருக்கு கேட்க தேவையான கேள்விகளை வந்து நம்ம உங்களுக்கு தொலைபேசியில் பூச்சியல் துறையில வந்து இது பண்ணலாம். எனக்கு வேணாம் சார், நிகழ்ச்சியோட சார் இந்த நிகழ்ச்சியோட இறுதியில வெற்றிவேல் சாரோட போன் நம்பர் உங்களுக்கு தரும். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூச்சியல் துறையை சார்ந்த நம்பர் அவர் தருவார். ஏன்னா நீங்க சொன்ன பாதிப்புகள் வந்து பூச்சியல் துறையை சார்ந்தது. இந்த நிகழ்ச்சி இறுதியில சாரோட நம்பர் கிடைக்கும், அவரு உங்களுக்கு பூச்சியல் துறையோட நம்பர் தருவாரு, நீங்க அங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நம்ம நூற்புழுக்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த நூற்புழு பாக்குறதுக்கு வந்து ஒரு குண்டூசி வடிவில் அது துளையிட்டு வேர்பகுதியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இது நம்ம நேரடியா பார்க்கணும்னா கூட மண் எடுத்து பரிசோதனை செய்து 48 மணி நேரம் கழிச்சுதான் இது நூற்புழுவோட உருவம் நம்மளுக்கு தெரிய வரும். அதுவும் லேப்ல மைக்ரோஸ்கோபிக் மூலியமாக தான் அப்படின்னு சொன்னீங்க. அதோட பெருக்கம் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதோட இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் சார்? ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இது இவ்வளவு தூரம் பெருகிடும் அப்படின்ற மாதிரி? பொதுவாக அனைத்து வகையான நூற்புழுக்களும் 30 நாட்கள் உடைய லைஃப் சைக்கிள் சுழற்சின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து முட்டையிடக்கூடிய தன்மை உள்ளது. இப்படி சொல்லியிருக்கேன் நான், இந்த வேக முடிச்சு நூற்புழுக்கூடியன்னு சொல்லக்கூடியதை ரூட் நாட் நம்ம டோன்னு சொல்லுவோம். அந்த நூற்புழு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பயிர்களை பெண் நூற்புழுக்களையும் அதிகமாக தாக்கும், ஆண் நூற்புழுக்கள் தாக்காது. தாக்காது கொசு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ பெண் நூற்புழுக்கள் அதிகமாக தாக்கும். அந்த பெண் நூற்புழுக்கள் முட்டையிடும் தன்மை உள்ளது. இந்த வேக முடிச்சு நூற்புழு ஒரு பெண் நூற்புழு 250 முட்டையிலிருந்து 500 முட்டையிடும் தன்மை உள்ளது 30 நாட்களில். ஸோ 30 நாள் முடிஞ்சோம்னாக்கும் ஒரு நூற்புழு வந்து 500 நூற்புழுவாக வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், அந்த வாழையில் வந்து வேக அழுகல் நூற்புழு சொல்லுவோம், குடையும் நூற்புழுன்னு சொல்லக்கூடிய நூற்புழுக்களாக இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த மானிட்டர்ல புழுக்களோட வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம்? ஸோ இந்த நூற்புழுக்கள் வந்து பயிர்களை தாக்கக்கூடிய அடிப்படையில் 3 வகைப்படுத்தலாம். முதல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மண்ணில் இருந்துகிட்டு வேக பகுதியை தாக்கக்கூடியது, அந்த ஸ்டைலட்னு சொல்லக்கூடிய இந்த குண்டூசி வந்து தலைப்பகுதி மட்டும் வேக பகுதியில் உள்ள விட்டுட்டு தேவையான சத்து பொருட்களை எடுத்துக்கும். அது முதலாம் வகை. இரண்டாவது வகை நூற்புழு வந்து அந்த உடம்புடைய பாதி பகுதி வேக பகுதியும் பாதி உடம்பு வந்து வெளிப்பகுதியும், அதாவது மண்ணை தொட்ட மாதிரியும் இருக்கும். அது இரண்டாம் வகையான நூற்புழு. அது வந்து பொதுவாக அந்த மொச்சை வடிவ நூற்புழுன்னு சொல்லுவோம். அந்த நூற்புழு வந்து மொச்சை வடிவில் இருக்கும் பெண் நூற்புழுக்கள். அது வந்து இரண்டாம் வகையானது. மூன்றாம் வகையானது இந்த நூற்புழுக்கள் முழுவதுமாக உட்புகுந்தோம் உள்ளே போயிடும். அதில் வந்து எப்படின்னாக்கும் அதில் ரெண்டு வகை இருக்குது மறுபடியும். அதில் வந்து ஒரு நூற்புழு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து அந்த குடையும் நூற்புழுக்குன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான நூற்புழு வந்து வேக முடிச்சு நூற்புழு. ஒரு பகுதியில் வந்து அங்கேயே உட்காந்துட்டு எங்கேயும் மூவ் ஆகாது, தொடர்ந்து போகாம அந்த இடத்துல உட்காந்துட்டு தேவையான சத்து பொருட்களை வேக பகுதியில் வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கோம், எடுத்து சாப்பிட்டுக்கோம். ஸோ இப்போ நூற்புழுக்களுடைய வேலைகள் அது எந்தெந்த வாழை பாகங்களை வந்து பாதிக்கும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 30 நாட்கள் தான். அந்த 30 நாட்கள்லயே வந்து அது 500 முட்டைகள் இடும். அந்த 500 முட்டைகள் இட்ட பிறகு அது இந்தந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த நூற்புழுக்கள் வந்து எத்தனை வகைப்படுத்தலாம் சார்? குறிப்பாக ஒரு இவ்வளோ வகை இருக்கு, அதில் குறிப்பாக வாழை இது தாக்குது, இல்லை மற்ற பயிர்களையும் இது தாக்கும், இதே வகையான நூற்புழுக்கள் மற்ற பயிர்களையும் தாக்கும், இல்லை வாழையை மட்டுமே தாக்கும், அந்த மாதிரி வேறுபடுத்துகிற மாதிரி? பொதுவாக வந்து உலக அளவில் வந்து 4000 வகையான நூற்புழுக்கள் வந்து கண்டுபிடிச்சப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் அதில் வந்து வாழையை பொறுத்தளவுக்கு 50 வகையான நூற்புழுக்கள் தாக்குவதாக உலக சார். இப்போ ஸ்கிரீன்ல நிறைய வகையெல்லாம் வேரழுகள் நூற்புழு, அதில் 50 வகையான நூற்புழுக்களை 5 வகையான நூற்புழுக்கள் வாழையை அதிக அளவில் தாக்குறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக தாக்குமா சொல்லக்கூடியது. இந்த முதல் வகையான நூற்புழு வந்து வேக நூற்புழு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வேடஃபலஸ் சிமிலேஷன் இங்கிலீஷை சொல்லுவோம்.
ரெண்டாவது வந்து வேவ் அழுகல் நூற்புழு, காட்லிங்கஸ் காஃபியன்னு சொல்லக்கூடியது அது ஒரு நூற்புழு. மூன்றாவது வந்து சுகுள் வலிவு நூற்புழு, அப்போ வந்து கீட நூற்புழு. இந்த நாலு நூற்புழுக்களும் வேவ் பகுதியை வந்து தாக்கி அதோடைய பகுதியை சேதப்படுத்துது. ஸோ அதை வந்து சிவப்பு வண்ணமாகவும் இல்லை கருப்பு வண்ணத்தில் வந்து கீழ்கள் கோடுகளை உண்டாக்கும், கலர் மாத்திரும். நூற்புழுக்கள் வந்து வேர்பகுதியை அதிகமா தாக்கும், அது குறிப்பாக வாழையை அதிகமா தாக்கும். குடையும் நூற்புழுக்கள் சொல்லுவோம் நம்ம. ஓகே, சோ இப்ப வாழையை தவிர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நெல், கரும்பு, இல்ல மஞ்சள், இல்ல பருத்தி, இந்த மாதிரி பயிரிலையும் இந்த நூற்புழுக்கள் தாக்கும். அதுக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நானும் வகையில மத்த வகையான நூற்புழுக்கள் தாக்கும். இந்த குடையும் நூற்புழுக்கள் வந்து வாழைக்கினே உண்டான சிறப்பான நூற்புழுக்கள், அந்த நாலு வகையான நூற்புழுக்கள். ஓகே சார், இப்ப இந்த நூற்புழுக்கள் அப்படிங்கும் போது பூச்சிக்கும் நூற்புழுக்களோட தாக்கத்துக்கும் என்ன வேறுபாடுகள்? ஏன்னா பூச்சியும் வந்து வாழை இலைய சேதப்படுத்துது, அந்த ஸ்டெம் தண்டு பகுதியை சேதப்படுத்துது. இப்போ இந்த நூற்புழுக்களாலையும் அதே சமயம் பூச்சிகளாலையும் வரக்கூடியதுக்கான வேறுபாடு என்னவா இருக்கும் சார்? நான் ஏற்கனவே முன்னக்கூடிய சொல்லியிருக்கேன், இந்த நூற்புழுக்கள் வந்து மண்ணில் இருந்துக்கூடிய வேக பகுதியை மட்டும் தாக்குது. அப்படி தாக்கும் போது இந்த வேகக்கூடிய பகுதி செயலிழந்து காணப்படும். வேகக்குள்ளே போகனால அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய நீர் மற்றும் சத்துப்போக்கள், அதாவது சைலம் ஃப்ளோயம் அது திசுக்குன்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம கீழேருந்து மண்ணிலேருந்து மேல் பகுதிக்கு கடத்தக்கூடியது, அந்த பகுதியே தாக்குறது, அதை சேதப்படுத்துறது. அப்படி சேதப்படுத்தும் போது செடிக்கு தேவையான அந்த வாழைக்கு தேவையான நீர் பகுதி நீர் மற்றும் சத்துக்கள் கிடைக்காம போயிடுது. அதனால வாழை குலை தள்ளுறது வந்து லேட்டாக வாய்ப்புகள், அதாவது 30 நாள்ல 45 நாட்கள் லேட் ஆகும், சம்டைம் 3 மாசம் கூட லேட்டாக வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே குலதல்னாலும் அதோடைய பழங்கள் அளவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அதாவது பழங்கள் எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நூற்புழுக்கள் தாக்கிய வாழை இல்லை, அதான் வந்து முக்கியமான ஒன்று. பூச்சி நோய் தாக்குனது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேல் பகுதியை பார்த்து ஏற்கனவே கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனால வேக பகுதியை நம்ம எடுத்தோம்னாக்கோ அது ஆய்வகத்துக்கு அனுப்புனாவோ, இல்லை நம்ம கண்ணு நான் சொன்ன மாதிரி பச்சை நிற அதாவது சிவப்பு நிற கோடுகள் அல்லது கருப்பு நிற கோடுகள் ஏதாவது கண்ணு பார்க்கலாம், தாக்கத்தால வந்து அதோடைய விளைவு என்னவாக இருக்குன்னா இந்த வாழை கொலை தள்ளுறது வந்து தள்ளி போகும். நார்மலா ஒரு 7 மாசத்துல கொலை தள்ளுதுன்னா இது வந்து ஒரு 8-9 மாசம் கூட ஆகலாம். அப்போ ஒருவேளை இந்த மாதிரி தள்ளி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் நூற்புழுவாகத்தான் இருக்குமா, இல்ல வேற எதுவும் காரணங்களாகவும் இருக்கும்? மண்ணுடைய சத்துக்கள் கம்மியாகும் போதும் கூட வாய்ப்புகள் இருக்கும், தலைச்சத்து மணிச்சத்து இல்ல நுண்ணூட்டு சத்துக்கள் இருக்கும் போது கம்மியா இருக்கலாம். அதுவும் வந்து முக்கியமான காரணம். அது இல்லாம நூற்புழு இப்ப ஸ்கிரீன்ல ஒண்ணு தாக்கிய வாழை, நூற்புழு தாக்கிய வாழை, நீங்க சொன்னீங்களா அந்த நிறம் மாறும் அப்படின்னு, இதுல என்ன மாதிரி நூற்புழு தாக்கியது? நான் சொல்லி இந்த குடையும் நூற்புழுக்கள் சொல்லக்கூடியது, நீங்க பாருங்க இந்த பிங்க் கீஸ் கலர் சொல்லுவாங்க, வேகப்பகுதி அதாவது நீங்க வாழை வேக எடுத்தீங்கனாக்கும் அந்த சின்ன வகையான புது வகையான அந்த வேகப்பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா கிழங்குலேருந்து பாமாகக்கூடிய வேகப்பகுதியை பார்த்தீங்கனாக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி கண்டா பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மாதிரி சிவப்பு கலர்லையோ இன்னொரு 3வது படம் இருக்கும் கருப்பு கலர்லையோ இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடியது அந்த சிவப்பு கலர் இருக்கக்கூடியது வந்து அந்த நூற்புழு, அதாவது நூற்புழு உள்ள வேகப்பகுதி உள்ள நம்ம அந்த கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள அதை வந்து சாயமேற்றி அதாவது வந்து நம்ம ஸ்டெய்னிங் சொல்லக்கூடியவோம், அதை ஸ்டெயின் பண்ணுவோம். ஸ்டெயின் பண்ணும்போது அந்த பிங்க் கலர் ஸ்டெயின் அந்த யூஸ் பண்ணனால அந்த நூற்புழுக்கள் பிங்க் கலர்ல இருக்கும். ஓ, அந்த வாழை அந்த வேர் பகுதியை எடுத்து நாம கட் பண்ணி அதை சாயம் ஏற்றி பார்க்கும் பொழுது அந்த நூற்புழுவோட நிறம் இந்த பிங்க் கலர்ல தெரியும் பொழுது இது நூற்புழுவோட தாக்கத்தால வந்திருக்கு, பாதிப்புக்குள்ளானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஏற்கனவே நம்ம கலர் இல்லாத நிறமற்றது சொன்னேன். ஆமா, வேகக்கூடிய பகுதியும் நிறமற்றது ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு வந்து நம்ம இந்த சாயத்தை ஏத்தி அதை ஸ்டெய்னிங் பண்ணி பார்த்தோம்னாக்கும் நம்ம நூற்புழுங்கிறத கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சார், நம்ம இந்த நூற்புழுவோட தாக்கத்தால வந்துட்டு தொடர்ந்து வாழை கொலை தள்ளுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி வேற என்னென்ன பாதிப்புகள் இந்த நூற்புழுக்கள் வந்து ஏற்படுத்தும்? இலையில ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல பூ பூக்கிறது, இல்ல ஏன்னா நம்ம வாழையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடியதான், வாழை தண்டும் நம்ம சாப்பிட்றோம், வாழை பூவும் சாப்பிட்றோம், வாழை பழமும். சோ இந்த மாதிரி வேற என்னென்ன பாதிப்புகள் அதை ஏற்படுத்தும் அது தொடர்ந்து பேசுறதுக்கு நேர் இருக்காங்க பாத்திரலாம் சார். வணக்கம், வேளா நேரம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. பானுமதிமா, உங்க கேள்விகள் கேளுங்க. தொடர்ந்து உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கேட்டு பேசுங்கம்மா. ஆ சரி சரி. ஹலோ
கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் எழுப்பக்கூடிய பாலுமதி பேசுறேன். சரிங்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்க. ஹலோ, உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ பாலுமதி, எழுப்பக்கூடிய பேசுறேன். நீங்க பேசுறது புரியுது, உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. வாட்டர் பாய் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? புரியல. ஆமாங்க. குருணை. ஆமாங்க. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கு சார் பதில் சொல்வாரு. நிகழ்ச்சியை தொடர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. சரி, இப்போ இவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நாங்கள் குருணையெல்லாம் போட்டு தான் வைக்கிறோம், ஆனாலும் வாடிடுது, கொலை தள்ள மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சார்? பொதுவாக நூற்புழுக்கள் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கிழங்கு நடும்போதே கிழங்கை சீவி நடுவோம். ஏன்னா நூற்புழுக்கள் அந்த கிழங்கு பகுதியில் இருந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்துறது, கருமை நகமாக சேஞ்ச் ஆகும். அதனால் மேல் பகுதியை வந்து உகஞ்சி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு களிமண் கலவைன்னு சொல்லுவோம். ஒரு பங்கு ஒரு கிலோ களிமண். இப்போ இந்த முறையில் செய்யறது. ஸோ கிழங்கு எடுத்துட்டு மேலே சீவி ஒன் இன்ச்சுக்கு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு அதை வந்து களிமண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். களிமண் ஒரு கிலோ அஞ்சாவது படத்தில் டப்பில் வச்சிருக்காங்க, தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த கிழங்கை கட் பண்ண கிழங்கை உள்ள முக்கிட்டு மேலே வந்து ஃபியூடான் குணம் வந்து 40 கிராம் 40 கிராம் அது இல்லாமல் அந்த கிழங்கு குழியில் வந்து நடும்போது நம்ம தொழுவகம் சொல்லக்கூடியது 10 கிலோ, அப்புறம் நீம் கேக் வேப்பம் பின்னாக்குன்னு சொல்லக்கூடியது அது 1/4 கிலோ, அப்போ அவங்க சொன்ன மாதிரி சூடமோனாஸ் அதெல்லாம் கலந்து குழியில போட்டுட்டு அப்போ நம்ம இதை நட்டமுனாக்கும் நல்லா இருக்கும். நூற்புழு தாக்கத்தில் நூற்புழுக்கள் தாக்கலாம். அது இல்லாமல் வந்து நட்ட 3வது மாதம் 6வது மாதம் 9வது மாதம் நாங்கள அவங்க சொன்ன மாதிரி சூடமோனாஸ் வந்து லிக்யூடு தகவன் நகவையில் தான் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுக்குவோம். நம்ம அது 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் அப்படி முறையில் வந்து நம்ம ட்ரிப்பு சொட்டு நீர் பாசனத்து வழியாகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த நூற்புழுக்கள் அது இல்லாமல் வந்து இந்த வாடல் நோய், பனமா வாடல் நோய் சொல்லுவோம், அதையும் தாக்குவதைய தன்மையை வந்து இது கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த கேந்தின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நான் கேந்தி சனப்பூ அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பயிர்களை ஊடு பயிர் பயிர் செய்யலாம். ஓகே. அந்த சனப்பு பயிர்களை வந்து நல்லா பூக்கும் தகுவாயில் வந்து மண்ணோடு சேர்ந்து உலை ஓட்டி விட்டோம்னாக்கும் ஸோ அது மக்கும் போது நூற்புழுக்கள் வந்து அழிக்கும் தன்மை உண்டது அந்த சனப்பு பயிர்களை. அது இல்லாமல் மண்ணுக்கு தேவையான சத்துக்களையும் அது கொடுக்கும். ஸோ நம்ம தேவையான சத்துக்கள் அதாவது தலை மணி சாம்பல் சத்து அதோடு இல்லாமல் வாழைக்குன்னு பிரத்யேகமாக யூஸ் பண்ணக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த நூற்புழுக்கள் தாக்குதலை தாங்கி விளக்கக்கூடிய சக்தியை வந்து நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் விவசாயிகள் வந்து இந்த வகையான நூற்புழுக்கள் மேலாண்மையும் கடைபிடித்து அது கூட வந்து தலை மணி சாம்பல் சத்துக்களையும் இட வேண்டும். அப்படி இடும்போது பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இந்த சத்துக்கள் மூலியமாக வந்து நூற்புழுக்களை தாங்கி விளக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாழைகளுக்கு கிடைக்கும். சார், இதில் இன்னொன்று வேரழுகள் நூற்புழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கல, வேரழுகள் நூற்புழுக்கள் அதை பற்றி, அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வேக பகுதிகள் முழுமா உள்ளே போயிட்டு வேக பகுதியை சுகண்டு சாப்பிடக்கூடியது. அப்படி அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும்போது என்னம்னாக்கணும், இந்த பாலமகம் மொத்தமாக கீழே சாஞ்சிடும். டாப்லிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். அதாவது முழுமையான பாலைமகம் கீழே விழுந்துடும். அது ஏன் கீழே விழுகுதுனாக்கும், இந்த வேக பகுதியில் உண்டாகக்கூடிய கிழங்கில் இருக்கக்கூடிய உண்டாகக்கூடிய வேர்கள்
இந்த நூற்புழுக்கினால் சேதப்படுத்துகிறது. அதனால் வந்து கீழே பிடிப்பும் தன்மை இருக்காதனால இந்த வாழைமரங்கள் நம்ம காற்று அதிகமாக அடித்தாலோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு சக்தி வாங்கும்போது கீழே விழுந்துகாது. ஸோ அதனால் இந்த நூற்புழுக்கள் வந்து குடையும் நூற்புழுக்கள் குடையதுனால வந்து வாழை தேவையான அந்த பிடிப்பு தன்மை இல்லாமல் கீழே சாஞ்சுகிறது. அதை முக்கியமான இந்த வாழை இந்த குடையின் நூற்புழுக்கூடிய முக்கியமான பங்கு, அதாவது பயத்தை வாழையை சேதப்படுத்தக்கூடிய பங்கு அதான் அதில். ஓகே, வேர் முடிச்ச நூற்புழுக்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து கொஞ்சம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த நூற்புழுக்கள் வந்து வேர் பகுதிக்குள் உள்ளே சென்று முக்கியமான இடத்த மட்டும் ஆக்குப்பைப்பேன், அதாவது அங்கேயே தங்கிக்குவோம். தங்கிக்கிட்டே அங்கே வந்து வேர் முடிச்சுக்களை உண்டாக்கும். வேருடைய நுனி பகுதியில் வீக்க மாதிரி, அதாவது கலலை கட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி மாதிரி உண்டாக்கும். அதனால் வந்து நூற்புழுக்கள் வந்து தேவையான பயிர்களுக்கு தேவையான சத்துப்பொருள் தடுக்கிறதுனால வேக முடிச்சுக்களை உண்டாக்குது. இதனால் வந்து பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது. சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க வாழையில் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, வேர்லேருந்து ஒரு பாதிப்பு ஏற்படுதுங்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம அந்த வாழை அப்படியே குளை தள்ளி கீழே விழுந்துருவோம் இல்லையா? இப்போது அந்த வாழை தார் வெயிட்டாக இருந்தால் கூட அது கீழே விழுகுமா, இல்லை இந்த நூற்புழுக்களால் வேர் பகுதியை பாதித்ததுனால தான் அது சாயும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இந்த வாழை சாயறதுக்கு மூன்று விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து காற்று, காற்றுல வந்து சாயும் போது எப்படின்னாக்கோ அந்த தாருடைய மேற்பகுதி அது தண்டு அப்படியே நிற்கும், மேல்பகுதி மட்டும் சாயும். அது வந்து அதை வந்து டப்ளிங் சொல்லக்கூடிய சொல்லுவோம் நாகமெல்லாம். ஸோ வாழை வந்து ரெண்டாகும், நடுப்பகுதி மட்டும் உடஞ்சி கீழே தொங்கும். இரண்டாவது வந்து பூச்சி, பூச்சி தாக்குச்சுனாக்கும் அதாவது வந்து வாழை பகுதி வந்து அந்த கிழங்கு வண்டுன்னு சொல்லக்கூடிய வண்டு, ஆமாம், அந்த வண்டு தாக்கும்போது கிழங்கு பகுதியை தாக்கினால அந்த மண்ணோடைய ஒட்டி உள்ள பகுதி இந்த ஸ்டெம்மு மட்டும் அதாவது தண்டு மட்டும் கீழே விழுகும். மூணாவது வந்து நூற்புழு தாக்கக்கூடிய பகுதி வந்து கிழங்கு தண்டு அப்போ அந்த வேக பகுதியோடு சேர்ந்து மொத்தமாக வந்து முழுவதுமாக வந்து கீழே சாஞ்சிடும். அதை வந்து மற்ற அந்த மூணுக்கு உள்ள வித்தியாசம், அதாவது பூச்சினால காற்றுனால இந்த நூற்புழுக்கினால தாங்கக்கூடியது. குறிப்பாக இந்த நூற்புழுக்கள் வந்து எந்த வகையான வாழையை வந்து தாக்கும்? குறிப்பாக இந்தந்த ரகங்கள், நிறைய ரகங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு 300 ரகங்களுக்கு மேல இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரகங்கள்ல எந்த வாழையை அதிகமாக இந்த நூற்புழுக்கள் தாக்குது? பொதுவாக அனைத்து வகையான வாழைகங்களையும் இந்த நூற்புழுக்கள் தாக்குது. பொதுவாக அந்த மலைப்பகுதியில் பயிரிடப்படும் வெப்பாச்சி, அது இல்லாமல் வந்து பல சமவெளியில் பயிரக்கூடிய செவ்வாழை, பூவன், நெய்ப்பூவன், கற்பகவள்ளி, நேந்தகன் என்ன அனைத்து வகையான வாழைகங்களையும் தாக்குது. ஓகே, இது குறிப்பிட்ட ஒரு மாவட்டங்களில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை எல்லா மாவட்டங்களிலும் இந்த நூற்புழுக்கள்? குடையும் நூற்புழு நான் சொன்ன வகையில் மூன்று வகையில் வந்து குடையும் நூற்புழுக்கள் வந்து பொதுவாக கோயம்புத்தூர், ஈரோடு அந்த பகுதியில் அதிகமாக தாக்கக்கூடியது. திருச்சி பகுதியில் பார்த்தோன்னாக்கா வேக முடிச்சு நூற்புழுக்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தேனி திண்டுக்கல் பகுதியிலும் இந்த வேக அழுகல் நூற்புழுக்கள் சொல்லக்கூடியது, காஃபின்னு சொல்லக்கூடிய நூற்புழுக்களும் வேக முடிச்சு நூற்புழுக்களும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் தாக்குது. மாதிரி நம்ம தெற்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னாக்கா திருநெல்வேலி அந்த மாவட்டங்களில், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வேக அழுகல் நூற்புழு, வேக அழுகல் நூற்புழு ரெண்டு நூற்புழுக்கள் அதிகமாக தாக்குது. சார், இப்போ இந்த அழுகல், இந்த வேரழுகல், வேர் முடிச்சு, இவ்வளோ நூற்புழுக்கள் தாக்கங்கள் மாவட்டங்கள் வாரியாக வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? இப்போ இதை தடுக்கிறதுக்கான வருமுன் காப்போம் அப்படிங்கிற முறை ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக வாழையில் வந்து வாழை கிழங்குகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து வாழை கிழங்குகள் எடுக்கும்போது தாய் மாத்திரம் எடுக்கும்போது நல்ல திடகாத்திரமான வாழை கிழங்குகள் எடுக்கணும். பொதுவாக வந்து 1.5 கிலோ வீட்டுள்ள கிழங்கு எடுக்கணும். 3 இலை உள்ளக்கூடிய ஸ்வாட் சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வளர்ச்சியான கிழங்குகளை எடுக்கணும். ஸோ நடுறதுக்கு முன்னாடி கிழங்கு பகுதியை நூற்புழுக்கள் தாக்கியிருந்தால் கூட கிழங்கு பகுதியை செய்திட்டு நம்ம பியூர்டான குணம் அதில் வந்து 40 கிராம் வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லாமல் இயற்கையான முறையில் பண்ணோம்னாக்கோ சூடமோனாஸ் கூடிய நம்ம பவுடர் வடிவில் இருக்குது, அதை வந்து 20 கிராம் அந்த பவுடரை மேலே தூவிட்டு வந்து நடலாம். இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சார், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு நூற்புழுவால் பாதிக்கப்பட்ட ஒரு வேர், ஒரு கிழங்கு, ஒரு வாழை மரம், அது சைடில் இருக்க குருத்துகள் அதுவும் அதே மாதிரி பாதிப்புக்குள்ளாகுமா, இல்லை அந்த குறிப்பிட்ட ஒரு வாழை மரத்தில் மட்டும்தான் அந்த வேரை வந்து அந்த நூற்புழுக்கள் பாதிப்புக்குண்டாகுமா? ஏன்னா வாழைனாவே சைடில் எக்ஸ்ட்ரா 4-5 குருத்துகள் வரத்தான் செய்யும், அந்த குருத்துக்களையும் சேர்த்து பாதிக்குமா, இல்லை அந்த ஒரு மரத்தில் இருக்கிற அந்த வேரை மட்டுமே பாதிக்குமா? இல்லை,
அப்படி கிடையாது. தாய்மகம் பக்கத்துக்கூடிய கிளை கன்றுகள் அதோடைய வேக் பகுதியும் சேர்ந்து தாக்கும். ஏன்னா ஒன்னோட ஒன்று பிணைப்பாக்கும் போது அந்த நூற்புழுக்கள் இதுக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா முட்டையிட்டு முட்டை மறுபடியும் மண்ணுக்கு வந்து மண்ணில் தான் மறுபடியும் அதை புகைச்சு அந்த இரண்டாம் மலை நூற்புழுக்களாக வெளியே வரும். அப்படி வரும்போது அந்த நூற்புழுக்கு பொதுவாக வந்து எங்கே அதிகமாக புதுசாக உண்டான வேர்கள் எங்க அது அதிகமாகும் அந்த பகுதியை தாக்கும். அந்த பகுதியை அதிகமாக தாக்கும். ஓகே சார், இப்போ பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு, புழுக்கள் அப்படின்னாவே வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லி. இது நூற்புழுக்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம இதை வேறுபடுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம பார்க்கலாம் சார்? புழுக்கள் கண்டிப்பா இருக்கணும், இருந்தால் தான் அது ரொம்ப நல்லது. ஸோ எந்த மாதிரி மண்ணுக்கு எந்த மாதிரி மண் வளம் இருந்தால் இந்த நூற்புழுக்கள் அதிகமாக வரும், இதற்கு மண்ணும் ஒரு காரணமாக இருக்குமா? அது கண்டிப்பாக மண் வந்து ஒரு காரணமாக, அதாவது இனப்பக்கம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது மணல் கலந்த மண், செம்மண், செம்மண் இந்த மாதிரி களிமண்ணில் வந்து அதிகமாக நூற்புழுக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதாவது அனைத்து பகுதியிலும் நூற்புழுக்கள் அதிகமாக காணப்படும், பட் அதோடைய எண்ணிக்கை இனப்பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இடம்பெயக்கூடிய பகுதி வேணும், அது தானாது நடந்து இது பண்ண மூவ்மெண்ட் இருக்கணும். அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த சாண்ட் இருக்கக்கூடிய மணல் இருக்கக்கூடிய அதுல அதிகமா இருக்கும், காற்றோட்ட வசதி அதிகமா இருக்கும். அப்படிங்கும் போது நூற்புழுக்கள் தேவையான ஆக்சிஜன் மற்ற பொருட்கள் அதிகமாக கிடைக்கனால இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கு, வாய்ப்புகள் அதிகம். களிமண்ணில் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதுக்கனால வந்து இனப்பெருக்கம் விதம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா, பாதுகாப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த வேறு பகுதியை எடுத்து பாதியாக கட் பண்ணி திருப்பவும் நட வச்சு அந்த வாழை மரத்தை வளர்க்க முடியுமா? அதை பற்றி கிழங்கெடுத்து நடலாம், கிழங்கெடுத்து நடலாம். ஸோ அந்த மாதிரி நூற்புழுக்கள் தாக்கப்படனாக்கும் தாக்கிய பகுதி மட்டும் சீவிகளாம், மேலே சீவிட்டு நீங்கள் நட்டோம்னாக்கும் கண்டிப்பாக வந்து வேர்கள் புது வேர்கள் வர வாய்ப்புகளுக்கு நல்லா தளர்ந்துடும், நல்லா தளர்ந்துடும். ஸோ இப்போ அதை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் இதுகள் அதுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது? இல்லை இல்லை, அது வந்து வேக பகுதி மட்டும்தான் தாக்கும், மேல் தண்டு பகுதியோ இலை பகுதிக்கோ இல்லை வந்து பழங்கள் பகுதிக்கும் இந்த நூற்புழுக்கள் மேலே போகாது. பூச்சி நோய் மாதிரி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பேய் பகுதி மட்டும்தான் தாக்குது. அதனால மேல் பகுதியை தாக்கக்கூடிய நூற்புழுக்கள் அது வேற வகையான நூற்புழுக்கள் இருக்கு. அதாவது இலை பகுதி அந்த பூ தண்டு அந்த பகுதியை தாக்கக்கூடியதெல்லாம் வந்து மற்ற வகையான நூற்புழுக்கள் அது இருக்கு. அது வந்து பொதுவாக வந்து இந்த கோதுமையில் வந்து அந்த வகையான நூற்புழுக்கள் உண்டு, கோதுமையில் அந்த விதைகள் அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய தானியம் இருக்குல்லையா அந்த பகுதியிலும் தாக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு. நெல்லுலையும் அந்த மாதிரியான நூற்புழுக்கள் இருக்கு. நம்ம வாழையில அந்த மாதிரி மேலே போக வாய்ப்பு இல்லை, மேலே போகாது, வேறு பகுதியில் மட்டுமே அது பாதிப்பை ஏற்படுத்தும். சார், இப்போ இயற்கை முறையில ஏதாவது இந்த நூற்புழுக்களை தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்கா? இயற்கை முறையிலாக வேற என்னென்ன வழிகள் இருக்கு அதை பத்தி எப்படி சொல்லுங்க? பொதுவாக வந்து இயற்கை முறையிலாக வந்து நம்ம வீடு போய் அதிகமாக செய்யலாம். இந்த துளுக்க சாமந்தின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பயிர் பண்ணலாம், அப்போ சனப்பூ பயிர் பண்ணலாம், அப்போ வந்து நம்ம வெங்காயம் கூடிய பயிர் ஊடு பயிர் சொல்லலாம், வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். ஸோ இந்த வகையான பயிர்களில் வந்து இயற்கையாகவே வந்து வேக பகுதியிலேருந்து இப்போ நச்சு பொருள் வந்து சுகந்து வெளியே போகும், வெளியிடும் அந்த வேக பகுதியிலேருந்து. ஸோ அந்த வரக்கூடிய அந்த நச்சு பகுதி வந்து நூற்புழுக்களையே வந்து அழிக்க தன்மை உள்ளது. ஓகே, அதனால் வந்து அந்த பயிர்களை ஊடு பயிர் செய்யலாம். இந்த சனப்பு வந்து நம்ம பூக்கும் தகவாயில் வந்து நம்ம நிலத்தில் மடக்கி உழவு ஓடிட்டோம்னாக்கும் அது கூடிய நச்சு பொருள் வந்து நூற்புழுக்களையே கண்ட்ரோல் பண்ணுற அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து தலை மணி சாம்பல் சத்து, அதாவது மணி சத்தும் சாம்பல் சத்து அதிகமாக இடணும் பொதுவாக, அதனால நூற்புழுக்கள் பாதுகாப்பு வந்து தாக்குதல் கம்மியாகும். அது இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் இடும்போது இந்த நூற்புழுக்கள் தாக்குனாலும் அந்த பயிர்களுக்கு தேவையான சக்திகள் கிடையாது, சத்து சத்தூட்ட பொருட்கள் கிடைக்கனால அது தாங்கி வளரும் தன்மையை வந்து இந்த நம்ம செடிக்கு நம்ம கொடுக்குறோம். அது வந்து முக்கியமாக நம்ம பயிர் பண்ணலாம். இதை தவிர்த்து ஏதாவது கெமிக்கல்ஸ் மாதிரி ஏதாவது போடலாமா? இயற்கை முறையில் வந்து நம்ம சாணம் கொடுக்கலாம், சாணம் வந்து மாட்டு சாணம், கோழியவு அந்த மாதிரி இதுவும் கொடுக்கலாம். இந்த பின்னாக்கு வகைக்கூடியது இந்த வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி பின்னாக்கு வகையில் வந்து நம்ம இடலாம், மண் இடலாம். அப்போ வந்து பயிர் கழிவுகள் முட்டை கோஸ் காலிஃபிளவர்கள்லாம் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அந்த இலையை வந்து சும்மா வச்சுருப்போம், அந்த இலையில வந்து நம்ம மண்ணில் போட்டு உழவு ஓட்டினாலுமே வந்து இதாகும். அது இல்லாமல் வந்து இந்த தேயிலை கழிவு,
தேயிலை இது பண்ணக்கூடிய கழிவுகள், அப்போ வந்து இந்த மகவழி கலங்கு நம்ம எடுத்த பின்னாடியோட கழிவுகள், அந்த மாதிரி கழிவுகளையும் வந்து மண்ணில் இட்டு அதை வந்து மக்கக்கூடிய டைம் நம்ம கொடுக்கணும். நல்லா மக்கணும், நல்லா உழவு ஆழமா உழவோட்டணும். அப்படி வரும்போது அது மக்கும் தகுவாயில் கூடிய அந்த சூடு, அதனால வரக்கூடிய அமிலங்கள், நச்சு பொருட்கள்லாம் வந்து இந்த நூற்புழுக்களை வந்து அழிக்கும் சக்தி இயற்கையாகவே கிடைக்குது. அது இல்லாமல் வந்து மண்ணுடைய பலத்தையும் அதிகப்படுத்தும். இந்த வகையான இயற்கை முறையில் நம்ம செய்யும்போது மண் வளம் அதிகமாகும், மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் வந்து. அதனால வந்து நம்ம வாழை மரங்களும் நல்ல தெளிவாக நல்ல ஸ்ட்ராங்காக வளரக்கூடியது, சத்தோட வளரக்கூடியது இருக்கும். நூற்புழுக்கள் தாக்குனாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் வந்து வாழைக்கு கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ராமசாமி சிறுமுகை. ஓகே சார், நம்ம கூட வெற்றிவேல் காளைய சார் இருக்காரு, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார். நூல் புழுவை பத்தி அரை மணி நேரமும் பேசிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க, அது எங்க தோட்டத்துல ரொம்ப வருஷமாவே இருக்கு. சரிங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மருந்து ஊத்தணும் இல்ல என்ன பண்ணணும்? ஓகே, நான் சிறுமுகை பகுதியிலிருந்து வயல்வெளி நான் போயிருக்கேன் ஃபீல்டுக்கெலாம் போயிருக்கோம். ஸோ அங்கே வயல்வெளியில் பார்க்கும்போது அவர் கேட்ட மாதிரி வந்து இந்த வேகம் முடிச்சு நூற்பொருட்கள் அங்கே முடிச்சு முடிச்சுக்கள் வந்து நான் இப்போ நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி சாணையகு, வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி 500 கிராம் வந்து ஒரு குளிக்கு நடுறதுக்கு முன்னாடியே போடலாம். சாணம் வந்து மக்கிய சாணம், நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து மக்கிய பொருட்களை இட வேண்டும். இயற்கை உங்களை இடும்போது அது மக்கி அதாவது அளவான முறையில் மக்கிய இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மக்காமல் போட்டால் மற்ற பூச்சிகள் வந்து தாக்குறதுக்கு அதிகமாக இருக்கும், பச்சையாக போடும்போது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் மக்கிய இது போனால் மண்புழுவகம் போடலாம், மண்புழுவகம் வந்து போடலாம். ஸோ அவர் கேட்ட மாதிரி நட்ட அதாவது நம்ம நடும்போது அந்த நான் சொல்ல மாதிரி இந்த பியூடான் குங்குமம் வந்து போட முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நட்ட 3வது மாதம் நம்ம வந்து அந்த வேகப்பகுதியை சுற்றி மண் எடுத்துகிட்டு இந்த பியூடான் குங்குமம் வந்து போடலாம். போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 4வது மாதத்தில் வந்து நம்ம இந்த சூடமுனாஸ் சொல்லக்கூடியதை வந்து தகவ வடிவில் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பள்ளிகளுக்கு நம்ம கொடுக்கும். 2 லிட்டரு, ஸோ 2 லிட்ரு வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்தை வழியாக கொடுக்கலாம். அதுவும் நம்ம பண்ணக்கூடியது. அது இல்லாமல் வந்து நம்ம பவுடர் வடிவில் கிடைக்கக்கூடிய இந்த சூடமனாசு, அது இல்லாமல் வந்து நம்ம முன்புழுவியல் தொகையில் வந்து பெசிலோமைசிஸ் இல்லாசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானமும், பக்கோனியா கிளாம்டாஸ் போகான்னு ஒரு பூஞ்சானமும் இருக்குது. ஸோ இந்த பூஞ்சானம்லாம் வந்து முட்டையை நூற்புழுக்குடைய முட்டையை அழிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த வேக முடிச்சு நூற்புழு முட்டை அடிப்பும் தன்மை உண்டு. நம்ம வந்து அந்த பவுடர் வடிவில் வந்து நம்ம கொடுக்கும், வணிக இதில் வந்து உற்பத்தி பண்ணி வேளாண் பகுமுழுக்களுக்கு நம்ம கொடுக்கோம். நம்ம அதை வந்து அந்த தொழுவகத்தில் நீ வேப்பம் புண்ணாக்குடைய கலந்து 10 நாட்கள் வச்சிருந்து ஸோ நம்ம வயல்வெளியில் மரத்துக்கு நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், இடலாம். அப்படி இடும்போது வந்து இந்த நூற்புழுக்களை வந்து இந்த முட்டை இருக்கக்கூடிய நிலையிலே வந்து அழிக்கும் சக்தி வந்து உண்டு. ஸோ அதனால் விவசாய பெருமக்கள் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நூற்புழுவு தொகையை வந்து தொடர்பு கொண்டு தேவையான அந்த பூஞ்சான கொல்லிகள், முட்டையை அழிக்கக்கூடிய நூற்புழுக்களை முட்டையில் அழிக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகளை வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னாரா, அவர் உங்களை நேரில் வந்து பார்க்கும்போது என்னென்ன கையில் எடுத்துகிட்டு வரணும் சார்? மண் எடுத்துட்டு வரணுமா, இல்லை வாழை மரத்தையே கொண்டு வரணுமா, இல்லை கிழங்கு, என்ன எதை அவர் கடைபிடிக்கணும் உங்களை பார்க்க வரும்பொழுது? ஸோ நம்ம வந்து பயிர் ஏற்கனவே வந்து வாழை மரத்தை நம்ம வச்சிருந்தோம்னாக்கோ மண்ணை தோண்டி, ஸோ 15-30 சென்டிமீட்டர் வரைக்கும் மண்ணை தோண்டி அந்த வேகப்பகுதியே எடுக்கணும். வேர்பகுதி கருப்பாக அந்த சவப்பாக கூடிய வேகப்பகுதியே எடுக்கலாம். அப்போ அதோட சேர்ந்த மண் பகுதியே எடுக்கணும், வேகோட சேர்ந்த மண் பகுதியே சேர்ந்து ஒரு 250 கிராம் அந்த அளவில் ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு, ஸோ அதோடைய பேகு எந்த லொக்கேஷன் எந்த இடம், ஸோ இப்போ அந்த வாழை வந்து என்ன ஸ்டேஜில் பருவத்தில் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன இதெல்லாம் வந்து இந்த நூற்புழுக்காக இல்லை மற்றதுக்கோ வந்து இந்த மண்ணில் இட்டிருக்காக அந்த விவரங்களை இணைச்சு அவர் வந்து கொடுத்தானாக்கும் நம்ம ஆய்வுக்கூடத்தில் வந்து பரிசோதனைக்கு அனுப்பி, ஸோ 2 நாட்களில் வந்து அதோடைய என்ன வகையான நூற்புழுக்கள், வேக அழுகு நூற்புழுக்கா, வேக முடிச்சு நூற்புழுக்களுக்கா, என்ன வகையான நூற்புழுக்கள் எவ்வளோ அளவில் இருக்குது, அந்த அந்த நம்ம அதாவது சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். நம்ம ஒரு கிராம் அதாவது ஒரு கிராம் சாயில் வந்து ஒரு நம்மட்டோடு ஒரு நூற்புழு இருந்துச்சுனாவே வந்து நம்ம அதை வந்து சேதத்தை உண்டாக்கும் நூற்புழுக்குன்னு சொல்லுவோம். இப்போ கால் கிலோ சாயில் கொடுக்கறானாக 250 கிராம் அதில் 250 நம்மட்டோடுக்கு அதிகபட்சமாக இருந்தால் நம்ம வந்து தேவையான
கட்டுப்படுத்தும் முதலே கையாள வேண்டும். இப்போ நம்ம தோடு இருந்தாலும் இல்லை நூற்றுக்கு கீழே இருந்தாலும் அது தேவைப்படாது. இந்த கட்டுப்படுத்துதல் முறை அப்படிங்கும் பொழுது அதுக்கு நாம நேரா வந்து லேபுக்கே கொண்டு வந்து நம்ம மண்ணையோ இல்ல அந்த கிழங்கையோ எடுத்துட்டு வந்து பரிசோதனை செய்தா அதற்கான வழிமுறைகளை சொல்லுவோம்னு சொல்லி சொன்னீங்களே. இப்போ ஒரு பார்த்த உடனே ஒரு வாழை மரம் ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு, இது நூற்புழுக்களால தான் பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, வழி இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதுலயே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வேணால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முக்கியமான இந்த நூற்புழு வல்லுநர்கள் வந்து அதை ஈஸியாக எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படினாக்கோ வந்து பாலுடைய மேற்பரப்பில் இலையில் இலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கோ கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், அந்த வாகப்பகுதியில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும். அப்புறம் வந்து பகல் நேரங்களில் வாடி இருக்கும், பகல் பாட்டம் சொல்லுவோம். பகல் பாட்டம் அப்படிங்கிறனாக்கோ இந்த வேக முடிச்ச நூற்புழுக்களால் ஏற்படக்கூடிய பகல் பாட்டம். அனைத்து பயிர்களுக்குமே வாடல் அந்த பகல் பாட்டம் இருக்கும். பகல் பாட்டம் எப்படின்னாக்கோ பகல் நேரங்களில் காலையில் ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே அந்த நேரத்தில் வந்து இந்த செடியானது மண்ணில் கூடிய சத்து பொருட்களை எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னாக்கா வந்து இந்த நூற்புழுக்கள் வந்து ஏற்கனவே நான் சைலம் ஃப்ளோயம் அந்த திசுக்களை வந்து அழுக்கியதுனால மண்ணில் கூடிய சத்துக்கள் மேல் பகுதிக்கு போகாது, அதனால் வாடி போய் இருக்கும். ஏன்னா பகலில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அதோடைய எவாப்பரேஷன் சொல்லக்கூடிய அதாவது சார் இப்போ ஸ்க்ரீன்ல வந்துட்டு இருக்கல வாடி போயிருக்குல்ல வாழை இலையில இந்த அறிகுறி இந்த வருது. ஆமா, இந்த மாதிரி வந்து மேல இருந்து இலை வந்து மேல இருந்து மஞ்சளாகவும் அந்த கீழ் போகங்கள காஞ்சி இருக்கும். சரி, இந்த மாதிரி வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது, அங்கங்க இருக்கும். இப்போ ஏக்கர் பயிர் பண்றோம்னாக்கும் எல்லாமே அந்த ஏக்கருக்கு உள்ள பகுதி எல்லா வாழை மகம் இருக்காது, அங்கங்க இருக்கும். பொதுவாக நூற்புழுக்கள் பூச்சி நோய் மாதிரி எல்லா இடங்களும் பயிர் கணக்கப்படாது, அங்கங்க கும்பல் கும்பலா இருக்கும். ஒரு ஒரு வாழை மரத்தை அந்த ஏக்கர்ல ஒரு 4-5 இடத்துல மட்டும் இந்த நூற்புழுக்கள் அதிகமா இருக்கும், அதிகமாக இருக்கும். சோ அந்த இடத்துல எங்கெல்லாம் நூற்புழுக்கள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல கூடிய செடிகள் அந்த வாழை மரங்கள் இந்த மாதிரி இருக்கும். அந்த வாழை மரங்களை கீழே மண்பகுதி நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியான வேக பகுதியில் வந்து முடிச்சுக்கள் காணப்படும். அந்த முடிச்சு பகுதியை வந்து நம்ம வந்து வாயு கூடத்தில் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்டெயின் பண்ணோம்னாக்கும் அதில் வந்து அந்த பெண் நூற்புழுக்கள் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க பெண் நூற்புழுக்கள் தான் இந்த பாதிப்பு தாக்குது. ஆமாம், அதிகமாக தாக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த பெண் நூற்புழுக்களை வந்து நம்ம ஆய்வுக்கூடத்தில் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்பில் நுண்ணோக்கியில் வந்து நம்ம பார்க்கலாம், பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். சார், இதில் இந்த நூற்புழுக்களால் என்ன நோய்கள் வரக்கூடும், ஏதாவது வாழை மரத்துக்கான நோய்கள் அப்படின்னு சொல்லி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பூசேரியம் வாடல் நோய் அப்படின்ற மாதிரி நோய்கள் இதெல்லாம் நூற்புழுக்களால் வரக்கூடியதா? அதாவது நூற்புழுக்கள் தன்னுடைய அந்த அழகு ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய குண்டூசியமான அழகுகளை வந்து எடுத்து அந்த வேகப்பகுதியை வந்து துளையிடுது. அப்படி துளையிடும் போது பார்த்தோனாக்கோ அந்த வேகப்பகுதியை வந்து காயங்களை உண்டாக்குது. அந்த காயங்களை உண்டாக்கும் போது அந்த மண்ணில் கூடிய பூஞ்சாணங்கள் பாக்டீரியாக்கள் அதாவது தீமை செய்யக்கூடிய பூஞ்சாணங்கள் பாக்டீரியாக்கள் அந்த நூற்புழுக்கள் ஏற்படுத்திய காயங்கள் வழியாக உள்ளே போகிறதுக்கு ஏதுவான சூழலை உண்டாக்குறது. அந்த பாக்டீரியா மட்டும் தனியாக பூஞ்சானமோ வந்து பாக்டீரியாவோ வந்து நேரடியாக உள்ளே போக முடியாது, ஏதாவது காயங்கள் ஏற்படுத்தினா மட்டுமே வந்து உள்ளே போக முடியும். அதுக்கான வழியை வந்து இந்த நூற்புழுக்கள் உண்டாக்கி கொடுக்குறது. அதனால் ஈஸியாக எளிதாக இந்த பூஞ்சானங்கள் உள்ளே போயிடுது. இந்த நூற்புழுக்கள் தாக்கும் போது வந்து ஒரு 30-50% மகசூல் இழப்பு ஏற்படுத்தா, இந்த பூஞ்சானம் மட்டும் தாக்குனா ஒரு 30-40% மகசூல் ஆகும். ஆனால் அந்த இரண்டுமே கலந்த கூட்டு நுண்ணியன்னு சொல்லுவோம் நாங்கள், நம்மளோட டிசீஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், கூட்டு நுண்ணிய கலவை வரும்போது 80-100% மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சீக்கிரமாக எளிதாக வந்து இந்த நோயை வந்து இந்த நூற்புழுக்கள் பரப்புதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நூற்புழுக்களால் ஈஸியாக மற்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த இது காயங்களை உண்டாக்குறதுனால இந்த பாக்டீரியாக்களோ இல்லை பூஞ்சானங்களோ உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக. சார், அப்போது இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மல்டிபிள் டிசீஸ் வரும்பொழுது முதல்ல நம்ம வந்து எந்த முறையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம், அதாவது நூற்புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பண்ணணுமா இல்லை இந்த பாக்டீரியானால வரக்கூடிய மற்ற நோய்களை வந்து தடுக்கணுமா? சேதத்தை உண்டாக்காம அந்த காயங்களை உண்டாக்காம இருக்கும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நூற்புழுக்கள் அதாவது அந்த பூசானங்களை பாக்டீரியாக்களை ஏற்கனவே தாக்கிய பகுதிகளுக்கு வந்து நம்ம மருந்துகளை வந்து இடலாம். அப்படி இடும்போது அந்த பூஞ்சாலமும் செத்துக்கும், அதுக்கப்புறம் புதுசாக போய் பரவாது. நூற்புழுக்களால பாதிக்கப்பட்ட ஒரு மரமே சாயும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா
வேர்லேருந்தே அது பாதிப்பை உள்ளாக்குது அப்படிங்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பழம் இதனால் சத்துக்களுக்கு ஏதாவது குறைபாடு வருமா சார்? அது சத்துக்களுக்கு இல்லை, அதிகமாக கிடையாது. அதோடைய மகசூல் இழப்பு அப்படிங்கக்கூடிய இதுதான் வந்து இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ 70-80 டன் வந்து ஹெக்டேருக்கு எடுக்குவாங்க, இப்போ 100 டன் வைக்க எடுக்குவாங்க ஒரு ஹெக்டேருக்கு. ஸோ இந்த நூற்புழுக்கள் அதிகமாக தாக்குச்சுனாக்கும் 15-20%, 10 டன் வந்து கம்மியாகும். இந்த பூசகியம் வாடல் நோய், அந்த நோயோ இல்லை பாக்டீரியல் நோயோ ரெண்டு சேர்ந்து அந்த மாதிரி வந்துச்சுனாக்கும் 50 டன் வைக்கும், பாதி பாதி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதோடைய வளர்ச்சி, அதாவது குலைத்தள்ளுதல் கம்மியாகும், அப்படி பழங்கள் எண்ணிக்கை கம்மியாகும், பழங்களுடைய அளவு பெருசாகிறது சின்ன சின்னதாக இருக்கும். அதனால வந்து மகசூல் இழப்பது ஏற்படும், உள்ளக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமா அதெல்லாம் எதுவும் பாதிப்புக்கு வராது, கம்மியா இருக்கு, வாய்ப்பு இல்லை. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி கொலை தள்ளுறதுக்கு தள்ளி போகும், ஒரு மாசம்ங்கிறது 45 நாளைக்கு மேல கூட தள்ளி போகும். சார், இப்போ இந்த நூற்புழுக்களோட பாதிப்புகள் இருந்து எதிர்த்து வளரக்கூடிய வேற ஏதாவது வாழை கன்றுகள், வாழைக்கிழங்குகள் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது புது ரகம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி தாங்கி வளரக்கூடிய இல்லை, இந்த பிசகியம் வாடல் நோய்க்கும் நூற்புழுக்களுக்கும். இப்போ சமீபத்தில் வந்து கடந்த பொங்கல் பரிசாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகம் கோ2 என்ற வர்ணா ரகத்தை வெளியிட்டுள்ளது. அந்த ரகமான இது வந்து நம்ம பிசோகியும் வாடல் நோயையும் நூற்புழுக்களையும் தாங்கி வளரக்கூடியது. நான் ஏற்கனவே இந்த மகன் இங்கே சாஞ்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பேகு அழுகல் நூற்புழுக்கள், அந்த 3 நூற்புழுக்களையும் தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்குது. பேகு முடிச்ச நூற்புழுக்கள் பேகு அழுகல் நூற்புழுக்கு தாங்கி வளரக்கூடியது. அதனால் வந்து இரண்டாவதாக தான் பிசோகியும் வாடல் நோயை வந்து தாங்கி வளரக்கூடிய சக்தியை வந்து இந்த கோட்டு வாழைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து அது வந்து நெய்ப்பூவன் டெஸ்டில் அந்த மாதிரி நெய்ப்பூவன் மாதிரியே இருக்கும், நெய்ப்பூவன் ஒத்த உள்ளது. ஸோ அது நெய்ப்பூவனுடைய அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம அந்த ஸ்டோரேஜ் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த வாழை வந்து பல பழத்தை வச்சிருந்து சாப்பிடக்கூடிய அளவுனாலும் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த நூற்புழுக்களை தாங்கி வளரக்கூடியது, நெப்பு செய்யும் கூடிய தாங்கி வளரக்கூடிய இந்த வாழையாக நம்ம கோ2 வாழை. இந்த வாழை வந்து எங்கே கிடைக்கும் சார்? இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல அறிவியல் தொகையெல்லாம் வந்து கிழங்குகளில் வந்து கொடுக்கும். தேவையான விவசாயிகள் வந்து நம்ம பல அறிவியல் தொகையை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு சார், பார்க்கலாம். வணக்கம், வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், வேளாண் நேரம் நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வெள்ளை பூச்சி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள உட்காருது. அது போய் பறந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து வாழை இதை பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வாழை அந்த இடையே அப்படி வாடி கருப்பாயிடுது. அதுக்கு என்ன இந்த தீர்வு, அதுக்கு என்ன இந்த என்ன பண்ணலாம், அது எப்படி இது பண்றது, சால்வ் பண்றது? வணக்கம், இது வந்து நூற்புழு சம்மந்தமான பண்ணது, அது வந்து பூச்சி சம்மந்தப்பட்ட இது. நான் உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நான் கொடுக்குறேன். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியோட இறுதியில் வெற்றிவேல் காலை சாரோட நம்பர் நாங்கள் தரோம். நீங்கள் சொல்கிறது பூச்சியியல் துறையை சார்ந்தது, அதற்கான நம்பரும் அவர் தருவார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சார், நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த கோ2 வகை வந்து இப்போ புதிதாக தமிழ்நாடு வேளாண்மை துறையிலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது வேணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் வந்து வாங்கணுமா, இல்லை வேறு எங்கேருந்து வந்து வாங்கணும்? இப்போ புதுசாக நம்ம வெளியிட்டிருக்கிறதுனால இது கோயம்புத்தூர்லேருந்து வெளியிடப்பட்ட, அதனால கோ2 சொல்கிறோம், கோயம்புத்தூர் 2 சொல்கிறோம், கோ2. ஸோ பல அறிவியல் துறை, கோயம்புத்தூருடைய பல அறிவியல் துறை சார்பாக வெளியிடப்பட்டங்கள். அதுக்கு தேவையான வாழைக்கன்றுகள், அந்த கிழங்குகள்லாம் வந்து கோயம்புத்தூர் தான். இப்போ மதுரையில் இருக்கிறவங்களோ இல்லை தூத்துக்குடியில் இருக்கிறவங்களோ இதை நட முடியுமா? அந்த சீதோஷண நிலைக்கும் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நடலாம். அதெல்லாம் ஒன்றும் அதில் எந்த இது சந்தேகங்களும் கிடையாது. நம்ம புதுசாக பண்ணியிருக்கனால இங்கே தேவையான இது நம்ம தொகையை தொடர்பு கொண்டீங்கனாக்கும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம நூற்புழுக்களை வந்து ஒருங்கிணைந்த முறையில் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது என்ன என்னென்ன ஃபாலோ பண்ணும்? ஒருங்கிணைந்த முறைனாக்கா நம்ம அனைத்து இதையும் தோணும்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ
நூற்புழுக்களுக்கு தாங்கி வளரக்கூடிய அந்த கோ இரண்டு வாழைகளை பயன்படுத்தலாம். அப்புறம் அதை கிழங்கு எடுக்கும்போது நூற்புழுக்கள் தாக்காத கிழங்குகளை எடுக்கலாம். அப்படியே தாக்கியிருந்தாலும் அந்த பகுதியை சீவிட்டு நடலாம். ஸோ நடும்போது வந்து நம்ம இயற்கையான முறையில் வந்து சுடமுனாஸ் அந்த பவுடர் வடிவிலக்கக்கூடிய பகுதியை வந்து மேலே தெளிச்சுட்டு நடலாம். அது இல்லாமல் அந்த குழியில் நடக்கு முன்னாடியே வந்து வேப்ப முன்னாக்கு தொழுவகம் இந்த சூடமுனாஸ் எல்லாம் கலந்து அதில் நம்ம அந்த குழியில் இட்டு நடலாம். அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கு அப்புறம் வந்து நம்ம தேவையான சணப்பு இல்லை வந்து இந்த கேந்தின்னு சொல்ல துளுக்க சாமந்தி அதுங்களை ஊடிப்பயிர பயிர் செய்யலாம். ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த நட்ட மூணாவது மாதம் ஆகாத மாதம் ஒன்பதாவது மாதங்களில் அந்த சூடமுனாஸ் தகவ பகுதியை வந்து நம்ம சொட்டு நீர் பாசனோட சேர்ந்து கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம வாழைக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் பெகுட்ட சத்துக்கள் அப்படிங்கிறத வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம தண்ணி நீர்ப்பாசனம் செய்யும்போது வாழைக்கு தேவையான அளவுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்கும். அதிக அளவில் கொடுத்தோம்னாக்கோ அந்த நோய்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால் தண்ணி நீர் பாசனம் ஆமாம் கவனமாக பார்த்துக்க வேணும். ஏன்னா அந்த ஃபிசரி வாடல் நோய் வந்து அதிகமாக இருந்தாக்கும் வாடல் நோய் அதிகமாகும். ஸோ அந்த பகுதியும் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் வந்து மக்கிய உரங்கள் தேவையான அளவுக்கு வந்து இடலாம், மண்புழு உரங்கள் இடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அனைத்து விதியும் வந்து நம்ம சேர்ந்து கடைப்பிடிக்கலாம். இந்த சுடமுனாஸ் பவுடர் ஃபார்முலேஷனாக கூடியது இல்லை இந்த வேக முடிச்ச நூற்புள்ளி கட்டுப்பாட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து வந்து சொல்லியிருக்கேன். முட்டையை உட்கொள்ளக்கூடிய பூஞ்சாணங்கள் நம்ம நூற்புழுவில் தொகையில் இருக்குது. அதை வந்து நீங்கள் வாங்கி இந்த மண்புழு உகத்தோடையோ சேர்ந்தோ இல்லை வந்து தொழுவகத்தோடு சேர்ந்தோ இல்லை வந்து நம்ம வேப்பம் பண்ணா கூட கலந்து நம்ம வாழைக்கு ஒவ்வொரு பயிர்களுக்கும் வந்து இடலாம். வாழைக்கும் இடலாம், வாழைக்கும் விடலாம். அந்த மாதிரி இடும்போது நூற்புழுக்களுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டு பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதனால் வாழை மரங்கள் நல்லா செழிப்பாக வளரும். தேவையான மகசூலை நம்ம வந்து இழப்பு இல்லாமல் வந்து எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் சேனல் ரோடு கருந்து என்னுடைய வயலு ஊற்றிருக்கு. அதனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா போச்சு. ஏன்னா இயற்கை விவசாயி தான், நான் ரசாயனம் போட மாட்டேன். அசோசியேஷன் பாசோ கட்சிக்கா மண்புல உரம் சேர்ந்தாட்டில நான் போடுவேன். இதுல வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு, நூற்பூல் காசுகள் இருக்கு மாதிரி தெரியல. மீண்டும் ஏதாவது நூற்பூல் காசுகள் வரமா அப்படின்றதுதான் நீங்க சொல்ல. ஸோ நூற்புழுக்கள் பகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்க வந்து விவசாயம் தான், நான் மண்புல உரம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாக்கும் உங்கள் மண் பகுதியை மண் மாதிரிகளையும் வேக மாதிரிகளையும் எடுத்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் கூடிய திருநெல்வேலியில் கிள்ளிக்குளம் அப்படிங்கிற பகுதியில் வந்து வேளாண்மை கல்லூரி ஒன்று இருக்குது. அங்கே நூற்புழு வல்லுன்னு இருக்காது. அவர்கிட்ட நீங்கள் அந்த ஆய்வகத்தில் கொடுத்தீங்கனாக்கோ அவங்க டெஸ்ட் பண்ணி எந்த வகையான சொல்லுங்க கேள்வி. இல்லை நூற்புழுக்கள் இயற்கை வேளாண்மையில் வந்து நீங்கள் என்னென்ன இயற்கையாக பயன்படுத்துவீங்களோ அதை பொறுத்து சொல்லுங்களா. நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு தொழுவகம் விட்டாங்களோ இல்லை வந்து நீங்கள் சாண எவு கோழி எவு அந்த மாதிரி மக்கிய பொருட்களையோ அது போல பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக மண்ணில் எட்டிங்கனாக்கும் நூற்புழுக்களை இனப்பெருக்கம் கம்மியாகும். அதிக கம்மியாகும், நூற்புழுக்கள் கட்டுப்படுத்தலாம் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து அந்த இயக்க வழி வந்து நூற்புழுக்கை கட்டுப்படுறதுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் தேவையான அளவுக்கு வந்து இன்னும் இடலாம் நீங்கள். ஆனால் நான் நல்ல அளவு வந்து மக்கணும், அது மக்காம இருந்தால் கொடுக்குறேன். சரிங்க, நல்லது, ரொம்ப நல்லது. அதாவது நம்முடைய இந்த மாட்டினுடைய சாணம் குப்பைகளை மண்புழு உரமாகவே மாற்றி தான் கொடுக்குறேன். சரி சரி, ரொம்ப நல்லது, நல்லது. மண்ணுடைய தன்மை, அதோடைய வெப்பநிலை, அந்த சீதோசன நிலை சொல்லக்கூடிய வெப்பநிலை,
நம்ம என்ன பயிர் செய்ய போகிறோம் அந்த பயிர்களை முன்னக்கூடியாக நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தோம்னாக்கும் மண் மாதிரிகளை எடுத்து நான் சொன்னக்கூடிய வேளாண்மை கல்லூரிகள் இல்லை தோட்டக்கலை கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மதுரை பயிரளம் கிள்ளிக்குளம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அப்படியுடைய இடங்களில் வந்து நீங்கள் அந்த மண்ணை கொடுத்து டெஸ்ட் பண்ணிங்கனாக்கும் ஸோ அந்த மண்ணில் எந்த வகையான நுட்புழுக்கு இருக்குது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பரிசோதனை செய்து சொல்லுவாங்க நீங்கள் என்ன பயிர் செய்ய போங்கிறத சொல்லி அதுக்கு தகுந்தமான இதில் வந்து இது அளவு அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா நுட்புழுக்கள் எண்ணிக்கை அதிகமாகுமா இல்லை குறைஞ்சி காணப்படுமா அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தேவையான மேலாண்மை முறை என்னென்ன முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்லேயே உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம விவசாயிகளுக்கு எந்த வித கட்டணமும் வசூலிக்கிறது இல்லை 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 ஆமாம் ஓகே சார் ரொம்ப அற்புதம் சார் நிறைய விஷயங்கள் இந்த நூற்புழுக்கள் தாக்கத்துலேருந்து வாழையிலேருந்து எப்படி பாதிப்புலேருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் ஸோ இப்போ உங்களுடைய நம்பர் நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து நேயர்கள் உங்களோட அவங்களுடைய சந்தேகங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் நேயர்களே இன்றைய வேளாண் நேரம் நிகழ்ச்சியில் உதவி பேராசிரியர் பி வெற்றிவேல் காலை அவர்கள் கலந்து கொண்டார் அவருடைய தொலைபேசி எண்கள் 9965492127 இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழையிலின் நூற்புழுக்கள் தாக்கத்திலிருந்து உங்களுடைய வாழை மரங்களை எப்படி காப்பாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்கலாம் சார் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நூற்புழுக்கள்லேருந்து எப்படி நம்ம வாழை மரங்களை காப்பாற்றுறது நம்ம இழப்பீடுகள்லேருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்